எப்பவுமே போய் நான் ஏன் வந்திருக்கேன்னா, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, கையை நல்லா கழுவுங்க, அங்கே இங்கேன்னு வச்சுட்டு வாயில் வைக்காதீங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வைக்கலாம். ஓகே, சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் சாப்பாடுங்க, கை கழுவி தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஓகேயா? உங்க மம்மி இப்போதான் இதை வாங்கியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து இதோட வீடியோ பார்த்து அப்புறமா போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். குட்டி பசங்கள்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மஞ்சள் அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்குறீங்க, ஐஸ் க்யூப் சேர்க்காமல் கொடுங்க. ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்காதீங்க, சாக்லேட்ஸ் கொடுக்காதீங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக கல்லுப்பை போட்டு நைட்டில் தூங்கும்போது ஒரே முறை காகுள் பண்ணிவிட்டு வித விதன்னு வார்ம் வாட்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்க வைங்க. இதெல்லாம் என் பையனுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ப்ளீஸ் இதெல்லாம் செய்யுங்க. கொஞ்சம் நம்மளை நம்ம பார்ப்பாங்களே, நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகணும். இப்போ தோசை மாவு, ஃபஸ்ட்டு ஒரு தோசை கேரட் தோசை செய்யலாம். ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் தோசை சொல்லியிருக்கேன். ஒன்று கேரட் தோசை, ஆனியன் தோசை, உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி அந்த தோசை ஒன்று, பொடி தோசை ஒன்று போட போகிறோம். பன்னீர் பீஸா மாதிரி ஒரு தோசை, பன்னீர் சீஸ் போட்டு ஒரு தோசை போட போகிறோம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தோசை, ஃபஸ்ட்டு தோசை கேரட் தோசை போடுவோம். இப்போ தோசை மாவு ஊற்றியாச்சு, சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாவே வேகும். ஆயில் போட்டுருங்க. அது வேகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேரட் அது மேலே தூவிடுங்க. கேரட் ஒரு பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு சேர் போட்டு பார்க்கறதுக்காக. கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் போட்டுக்கோங்க மேலே. ஆல்ரெடி சால்ட்லாம் போட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு பார்ப்போம். இப்போ நான் அதை வெந்துடுச்சு, அதை திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டோட உடனே திருப்பிடாதீங்க, அது ஒட்டி ஒட்டிட்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பினீங்கன்னா எடுத்திங்கன்னா அது ஒட்டாமல் அழகாக வரும். நம்ம எடுத்துகிட்டு பார்ப்போம். ஏ, வாயில் போடக்கூடாது, தோசைக்காக வச்சுருக்குறது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேக் சைடு ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி இருந்தால் அந்த கேரட்டும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், சாப்பிடவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கேரட் தோசை எடுத்துருவோம். இப்போலாம் இந்த கேரட் தோசையில் பார்த்தீங்கன்னா ஆனியனும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, ஆனியன் பச்சை மிளகாலாம். இப்போ நம்ம பாப்பாங்களுக்கு கொடுக்க போகிறோம், பெரியவங்களுக்குனா நம்ம ஆனியன் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழந்தைக்கும் செய்கிறேன்றதுனால ஆனியன் சேர்க்கல, ஆனியன் பச்சை மிளகாலாம். அடுத்த தோசைலாம் ஊற்றும் போது அதெல்லாம் சேர்த்து ஊற்றிடுவேன். இப்போது கேரட் தோசை முடிஞ்சிடுச்சு, அடுத்தது ஆனியன் தோசை எப்படின்னு பார்ப்போம். அடுத்து எதுக்கு தோசை மாவு விட்டுருக்கேன் நான், இது ஆனியனில் வந்து ஆனியன் போடணுன்னா தனியாக ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ஆனியன் போட்டிருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸ் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் கம்மியாக இருக்குது, ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சாரி, இப்போ அது மேலே இதை தூவி விட்டுடலாம். பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக ரெண்டு போட்டிருக்கேன். நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல இதை போட்டுடலாம் மேலே. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம இட்லி பொடி தோசை போட போகிறோம். ஆல்ரெடி நான் ஹோம் மேட் இட்லி பொடி போட்டிருப்பேன், க்ரீன் கிராம்ஸில் போட்டிருப்பேன். அதுதான் பெஸ்ட்டு, நம்ம பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. அதில் நம்ம வீட்லேயே செய்யறதுனால அது கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றது, கிறிஸ்பியாக இருக்கும். ஆயில் போட்டாச்சு, இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
இப்போ ஃபோர்த் டைப் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி போட போகிறோம். உருளைக்கிழங்கு நம்ம யூஸ்வலாக செய்வோம்ல, பூரிக்கலாம், பூரிக்கிழங்கு செய்வோம்ல அது ஸ்டஃப்பு. இதையும் எக்ஸஸாக வைக்கிறேன்னா அவன் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான், அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கிறேன். அடுத்த தோசை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்ச தோசை, லாஸ்ட்டு தோசை. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்காக தான் லாஸ்ட்டாக செய்கிறோம். இந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணியாச்சு, ஆயில் விட்டுடலாம். இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, அது சிம்லேயே வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். க்ளோஸ் பண்ணிடலாம், 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். 5th டைப் தோசை பார்த்திங்கன்னா இது ஒரு லைட்டாக பீஸா மாதிரி, என் பசங்களை ஏமாத்துறதுக்குன்னு சொல்லலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக உள்ளே இறங்கணும், டிஃப்ரெண்ட்டாக இறங்கணும். அவனுக்கு இந்த மாதிரி கேரட் நீட்டிட்டுனா கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக ஆயில் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அது வச்சுக்கலாம். வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக்காக ஏதாச்சும் வாங்கி வச்சிடலான்னு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி வச்சு கொடுத்துறாதீங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஆஃபீஸ் கோயிங்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம பார்த்துக்கணும், நம்ம பார்ப்பாங்களே. இதுக்கு மேலே சீஸ் துருவி ஆயில் கொஞ்சம் விட்டுடலாம். இதையும் திருப்பி போடக்கூடாது, சிம்லேயே வச்சு தான் செய்யணும். இதுக்கு மேலே சீஸ் துருவிட்டு நான் காட்டுறேன். சீஸ் துருவி விட்டாச்சு, எங்கள் கோழி கத்துது. இதுக்கு மேலே லைட்டாக வந்து கொரியாண்டர் லீஃப் வைங்க, ரொம்ப வச்சிடாதீங்க, தனியாக ஒரு தோசையாகவே போட்டு கொடுத்துக்கலாம். அந்த சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், லைட்டாக கேரட் துருவினது இருந்தால் போட்டு விட்டுருங்க. சைடில் எங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாங்க. ஏன் துருவினது போடுறோன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு நல்லா கொடுக்க சொல்கிறாங்க. நான்வெஜ்ஜை விட இப்போ வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ஆனியன் ரொம்ப வேணாம், லைட்டாக போடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். நல்லா இது அந்த சீஸ்லாம் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம், வெந்துட்டுருக்கோம். அது நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியுறதுல சீஸ்லாம் நல்லா உருகி கொஞ்சம் பெரிய பெரிய இன்கேஸ் நீங்கள் பச்சை மிளகா போகிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்து போகிற அளவுக்கு பெரிய சைஸில் வைங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீ பாருங்கள் முடிஞ்சிடுச்சு, இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது பெரியவங்களுக்காக நான் போடுறது, கொஞ்சம் ஏஜ்டு கூட அவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெலாம் வந்து அசம், அவங்களுக்கெலாம் இந்த மாதிரி தோசை போட்டு கொடுங்க. இது சட்னி ஆக்சுவலாக எங்கள் அம்மா ரொம்பவே நல்லா செய்வாங்க, அது இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ 5 types ஆஃப் சட்னி வந்து நான் குடி சேர்க்கறதுல ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆனியன் போடுங்க. இதையும் திருப்பி போட முடியாது, அது அப்படியே அந்த இதுலேயும் நல்லாவே வெந்துடும். நீங்கள் இது லிட் போட்டு மூடி வச்சிங்கனாலே அது நல்லாவே வெந்துடும். விட்டமின் சி மட்டும் இல்லை, ஃபைபர் இருக்குது. ஸோ எல்லோரும் இதை சாப்பிடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் தோசை செஞ்சு முடிச்சாச்சு. ஒன்று வந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன், ஒன்று பீஸா மாதிரி பண்ணியிருக்கேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டு பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி வந்து நிறைய பேருக்கு தெரியுதில்ல, அதில் விட்டமின் சி ரிச்சாக இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது, ஆனால் அதை நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அது ஒரு தோசையாக சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லது, சட்னி ரொம்பவே நல்லது. அந்த சட்னி நான் எப்படின்றத தனியாக போடுறேன். இப்போ விட்டமின் சி தான் நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கொத்தமல்லி தோசை, கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொடி தோசை பண்ணியிருக்கேன், ஆனியன் தோசை, கேரட் தோசை பண்ணியிருக்கேன். இதுக்குண்டான சட்னிஸ் பார்த்தீங்கன்னா நான் தனியாக இன்னொரு வீடியோஸில் போடுறேன், ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் சட்னின்னு போடுறேன். எல்லோரும் இந்த மாதிரி வெரைட்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு ஒரே தோசையை கொடுத்து சட்னியை கொடுத்து அவங்களுக்கு போர் அடிக்க வச்சுட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் தோசை பண்ணுங்கள், சட்னிஸ் பண்ணுங்கள். சட்னி நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ போடுறேன். பட் எல்லாருமே அந்த கொத்தமல்லி தோசையை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சமைச்சு கொடுங்க. பெரியவங்களுக்காக இருந்தாலும் அந்த கொத்தமல்லி தோசை கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. குழந்தைங்களும் சாப்பிடுங்க. நம்ம முதல்ல இம்யூனிட்டியை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே க்யூர் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் வெளில மோஸ்ட்லி போகாதீங்க, போகிறதா இருந்தாலும் மாஸ்க் யூஸ் பண்ணாமல் போகாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.